1917 ஆண்டின் ஒரு நாள் பரோடா சமஸ்தானத்தின் ராணுவ செயலருக்கு குடிக்க தண்ணீர் தேவைப்பட்டது. ஆனால் அவருக்கு அது வழங்கப்படவில்லை. மற்ற பணியாளர்கள் அருந்தும் இடத்திலும் தண்ணீர் அருந்த அனுமதிக்கப்படவில்லை. அங்கிருந்த எந்த பணியாளரையுடனும் அவர் கல்வியில் குறைந்தவர் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களை விட அதிகம் கல்வி கற்றவர் அவர். ஆனாலும் அவருக்கு மறுக்கப்பட்டதற்கான காரணம் இந்திய சமூகத்தின் 20 நூற்றாண்டு வரலாற்றை விளக்கிவிடும். அது சாதி. தீண்டப்படாத சமூகத்தில் பிறந்தது மட்டுமே அவர் அவமதிக்கப்பட்டதற்கான ஒரே காரணம். பீமராவ் ராம்ஜி அம்பேத்கர் எனும் அந்த பணியாளர் பிற்காலத்தில் இந்திய ஒன்றியத்தின் பெருமைமிகு அடையாளமாக மாறினார். பரோடா மன்னரின் நிதி உதவியோடு அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்பை முடித்துவிட்டு திரும்பியிருந்தார் அம்பேத்கர். பரோடா மன்னரோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி அந்த சமஸ்தானத்தில் பணிக்கு சேர்ந்திருந்தார். பம்பாய் பல்கலைக்கழகத்திலும் கொலம்பிய பல்கலைக்கழகத்திலும் அவர் பெற்ற பட்டங்களுக்கு எந்த மதிப்பும் அங்கே இருந்திருக்கவில்லை. அதையெல்லாம் மீறியதாக அவர் பிறந்த சாதி இருந்தது. அம்பேத்கருடைய சாதனைகள் அதிகம் கவனிக்கப்படுவதற்கு இந்த புள்ளிதான் காரணம். 1000 ஆண்டுகளாக சாதியத்தில் ஊறி போயிருந்த ஒரு தேசம் சுதந்திரமடைந்த போது அதன் அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டது நமக்கு சாதாரணமாக தோன்றினா இந்திய சமூக அமைப்பு குறித்த நம்முடைய பார்வை குறைபாடுடையது என்றுதான் பொருள். அம்பேத்கரின் வளர்ச்சி இயல்புகளை மீறிய சாகசங்களுடன் கூடிய கற்பனை கதையை ஒத்த ஒரு உண்மை கதை. இந்திய சமூக அமைப்பில் அம்பேத்கர் ஏற்படுத்திய தாக்கம் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒடுக்குமுறைக்கு எதிரான சித்தாந்தமாக அம்பேத்கர் இன்றும் முன்வைக்கப்படுகிறார். அவர் மறைந்து 1/2 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் அம்பேத்கரை வலதுசாரி அடிப்படைவாதிகள் பயத்தோடு பார்ப்பதன் காரணம் மிகவும் எளிமையானது. இந்திய சாதி அமைப்பின் மீது அம்பேத்கர் நிகழ்த்தியது மிகவும் காத்திரமான தாக்குதல். 2018 ஏப்ரல் மாதத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பதான் மாவட்டத்தில் அமைந்திருந்த அம்பேத்கர் சிலை ஒன்று சில மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டது. அதனை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்த போது அந்த மாவட்ட நிர்வாகம் அதே இடத்தில் ஒரு புதிய சிலையை நிறுவியது. ஆனால் அந்த சிலை காவி நிறத்தில் இருந்தது பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மகரிஷி என்றும் சுதந்திர போராட்டத்துக்கு உழைத்த தலைவர் என்றும் அம்பேத்கரை வலதுசாரிகள் பாராட்டுகின்றனர். இருப்பினும் அவரது அடையாளங்களை மறைப்பதற்கு இவ்வளவு தீவிரமான முயற்சிகள் ஏன் எடுக்கப்படுகின்றன என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அம்பேத்கரின் இந்த வார்த்தைகளில் இந்த கேள்விக்கான பதில் இருக்கிறது. இந்து சமூகம் என்பது சாதிகளின் தொகுப்பே. சாதி உணர்வின் நீட்சியே இந்து மத உணர்வு என்று அறியப்படுகிறது. இந்துக்களால் ஒரு ஒருங்கிணைந்த சமூகத்தையோ தேசத்தையோ கட்டியெழுப்ப முடியாததற்கான காரணம் அதுவே. இந்தியர்களிடம் மிகுந்திருக்கும் நாட்டுப்பற்று இது ஒரு நாடு அல்ல, மக்களின் கூட்டம் என்பதை ஒப்புக்கொள்ள முடியாமல் செய்கிறது. அம்பேத்கரை சுயரிக்கும் வலதுசாரிகளின் முயற்சியானது தலித் மக்களை ஈர்க்க எடுக்கப்படும் நடவடிக்கைகளாகவே பார்க்க வேண்டும் என்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள். பிரிட்டிஷ் இந்தியாவின் மத்திய மாகாணத்தில் அமைந்திருக்கும் மகு கிராமத்தில் பிறந்த அம்பேத்கரின் இயற்பெயர் பீம்ராவ். அவரது தந்தை ராம்ஜி மகு ராணுவ முகாமில் அமைந்திருக்கும் பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். அம்பேத்கர் பிறந்த 2 ஆண்டுகளில் தன்னுடைய ராணுவ வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற ராம்ஜி மகுவிலிருந்து மராட்டியத்தின் ரத்னகிரி மாவட்டத்தின் தபோலி கிராமத்திற்கு குடிபெயர்ந்தார். ஆனால் சாதி கொடுமைகள் காரணமாக ராம்ஜியால் அங்கு அதிக காலம் இருக்க முடியவில்லை. தன் குழந்தைகளின் கல்விக்கு ஏற்ற சூழல் இல்லை என்பதை உணர்ந்த ராம்ஜி பம்பாய்க்கு இடம்பெயர்ந்தார். பம்பாயில் பீம் பள்ளிக்கு செல்லும் போது கையோடு சாக்கு துணி ஒன்றை எடுத்துச் செல்ல வேண்டியிருந்தது. அந்த சாக்கு துணியில் தான் அமர வேண்டும். வேறு எங்கேனும் அமர்ந்து அந்த இடத்தை உயர் சாதி மாணவர்கள் தொட்டால் தீட்டு ஏற்பட்டுவிடும் என்பதால் அந்த ஏற்பாடு. வீட்டுக்கு செல்லும் போது சாக்கு துணியை கையோடு எடுத்துச் சென்று விட வேண்டும். ஒருமுறை பள்ளியில் உயர்சாதி மாணவர்களின் சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கும் இடத்தின் அருகில் செல்ல சிறுவனான பீம் அனுமதிக்கப்படவில்லை. பள்ளியில் இருக்கும் போது தண்ணீர் வேண்டுமென்றால் மற்ற மாணவர்களைப் போல தண்ணீர் அருந்த முடியாது. ஒரு உயர்சாதி பணியாளர் ஒருவர் ஊற்றும் தண்ணீரை தரையில் சிந்தாமல் குடிக்க வேண்டும். ஒருவேளை தண்ணீர் சிந்திவிட்டால் அதனை சுத்தப்படுத்திவிட்டு செல்ல வேண்டும். மராட்டியத்தில் சாதி அமைப்பு அவ்வளவு கடுமையாக பின்பற்றப்பட்டது. மராட்டியத்தின் புனே நகர வீதிகளில் தீண்டப்படாத சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நடக்கும் போது காலடி தடம் பட்டால் தீட்டாகிவிடும் என்று கூறி இடுப்பில் விளக்குமாறை கட்டி காலடி தடத்தை அழிக்க வேண்டும் என்ற ஏற்பாடுகள் இருந்தன. அதேபோல் தீண்டப்படாத மக்களின் எச்சில் தரையில் படக்கூடாது என்பதற்காக கழுத்தில் ஒரு களையத்தை கட்டி எச்சிலை துப்பிக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். தன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களுக்கு தாம் பிறந்த சாதிதான் காரணம் என்பதை உணர்ந்து கொள்ள அம்பேத்கருக்கு வெகுகாலம் ஆகவில்லை. பீம் என்ற பெயரில் அம்பேத்கர் இணைந்தது எப்படி என்பது குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. பீமின் ஆசிரியராக இருந்த அம்பேத்கர் என்பவர் பீமுக்கு அந்த பெயரை சூட்டியதாக ஒரு தரப்பினரும், பீமின் சொந்த கிராமமான அம்பவதேயின் திரிபே அம்பேத்கர் என்றானதாக இன்னொரு தரப்பினர் கூறுகின்றனர். பீம் மெட்ரிகுலேஷன் தேர்வில் தேர்ச்சியடைந்தது தீண்டப்படாத மக்களால் கொண்டாடப்பட்டது. தீண்டப்படாதோர் படிக்கவே அனுமதிக்கப்படாத சூழலில்
அம்பேத்கரின் தேர்ச்சி சாதனையாக பார்க்கப்பட்டது. மகர் சமூக மக்கள் அம்பேத்கருக்கு பாராட்டு விழா நடத்தினர். அந்த விழாவில் கேலுஸ்கர் என்பவர் அம்பேத்கருக்கு புத்தரின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை பரிசாக அளித்தார். குழந்தை திருமணம் இயல்பாக இருந்த அந்த காலகட்டத்தில் 17 வயதிலேயே அம்பேத்கருக்கு திருமணம் நடைபெற்றது. அம்பேத்கரின் மனைவி பெயர் ராமிபாய். பரோடா மன்னர் சாயாஜிராவ் கெய்க்வாடின் உதவியோடு பம்பாய் எல்பைன்ஸ்டோன் கல்லூரியில் கல்வியை தொடர்ந்தார் அம்பேத்கர். அங்கிங்கெனாதபடி சாதி கொடுமை எங்கும் அவரை துரத்தி வந்தது. கல்லூரி உணவகத்தில் அம்பேத்கருக்கு தேநீர் மறுக்கப்பட்டது. புறக்கணிப்பின் வழி அம்பேத்கரை வலிமையாளராக மாற்றிக் கொண்டிருந்தது. எல்பைன்ஸ்டோன் கல்லூரியில் BA முடித்த அம்பேத்கருக்கு ராணுவத்தில் லெப்டினன்ட் வேலை கிடைத்தது. வெளிநாட்டில் படிக்க விரும்பும் ஏழை மாணவர்களுக்கு பரோடா மன்னர் நிதியுதவி அளிக்கிறார் என்கிற தகவல் கிடைத்ததும் அவரை சந்தித்து நிதியுதவி கோரிக்கைக்கான விண்ணப்பத்தை அளித்தார். அப்போது அவருக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது. படிப்பு முடிந்ததும் பரோடா சமஸ்தானத்திற்காக வேலை செய்ய வேண்டும். 1913 June 4 அன்று பரோடா அரசின் கல்வித்துறை அமைச்சருடன் அதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் அம்பேத்கர். கல்விக்காக அமெரிக்காவின் நியூயார்க் சென்று சேர்ந்தார் அம்பேத்கர். அவருக்கு அமெரிக்கா புதுவிதமான அனுபவத்தை தந்தது. அதுவரை சாதி ரீதியிலான புறக்கணிப்புகளையும் ஒடுக்குமுறைகளையும் பார்த்த அம்பேத்கருக்கு அமெரிக்கா புதிய பூமியாக தோன்றியது. அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவில் அவர் சந்தித்த சாதிய கொடுமைகள் அவரது மனதில் ஆழமாக பதிந்திருந்தன. அதன் பலன் இந்தியாவில் சாதி அமைப்பின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி குறித்து ஆராயத் தொடங்கினார். புராதன இந்தியாவில் வர்த்தகம் என்கிற தலைப்பில் அம்பேத்கர் மேற்கொண்ட ஆராய்ச்சிக்காக அவருக்கு 1915 MA பட்டம் வழங்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக நடைமுறைகள் குறித்தும் அதில் அவர் ஆராய்ந்திருந்தார். அமெரிக்காவில் கல்வி கற்று வந்தபோது இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த லாலா லஜபதி ராயை சந்தித்து உரையாடினார் அம்பேத்கர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தார் லாலா லஜபதி ராய். ஆனால் அந்த அழைப்பை நிராகரித்தார் அம்பேத்கர். அப்போதைக்கு கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்துவதென்று முடிவெடுத்தார் அவர். அமெரிக்காவில் படித்து முடித்த அம்பேத்கர் லண்டன் சென்று படிக்க விரும்பி 1916 ஜூனில் லண்டன் சென்று சேர்ந்தார். அங்கு சட்டக்கல்லூரி மற்றும் பொருளாதார பள்ளியில் படிப்பிற்காக சேர்ந்தபோது பரோடா சமஸ்தானத்திலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. கல்வி உதவித்தொகைக்கான காலக்கெடு முடிந்துவிட்டதால் உடனடியாக இந்தியா திரும்பி பணியில் சேருமாறு பணிக்கப்பட்டிருந்தார் அம்பேத்கர். உடனடியாக நாடு திரும்பிய அவர் பரோடா சமஸ்தானத்தில் பணியில் சேர்ந்தார். அவருக்கு இராணுவ செயலர் பதவி அளிக்கப்பட்டது. பரோடா சமஸ்தானத்திற்கு வந்தபோது அவர் தீண்டப்படாதவர் என்பதால் அவரை வரவேற்க செல்லாமல் தவிர்த்தனர் பரோடா சமஸ்தான பணியாளர்கள். இந்த தொகுப்பின் தொடக்கத்தில் நாம் பார்த்த அவமதிப்புகள் எல்லாவற்றையும் பரோடா சமஸ்தான பணியின் போது அவர் சந்தித்தார். அலுவலகத்தில் நடந்த அவமதிப்புகளை விட தங்குவதற்கு இடமில்லாமல் அவர் அதிகம் அவதிப்பட்டார். அதன் காரணமாக வெகு விரைவிலேயே பரோடா சமஸ்தான வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பரோடாவை விட்டு வெளியேறிவிட்டார். பம்பாயில் அமைந்திருந்த சைதன்ஹாம் கல்லூரியில் பொருளியல் பேராசிரியராக அவருக்கு வேலை கிடைத்தது. பணத்தை சேமித்து விரைவில் பாதியில் விட்ட வெளிநாட்டு படிப்பை தொடர முடிவு செய்தார் அம்பேத்கர். அந்த கல்லூரியில் அம்பேத்கர் பேராசிரியராக நியமிக்கப்பட்டது பல மாணவர்களுக்கு பிடிக்கவில்லை. தீண்டப்படாத சமூகத்தில் பிறந்த ஒருவர் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதா என அவர்கள் கொந்தளித்தனர். ஆனால் அம்பேத்கர் அவர்களை விரைவிலேயே கவர்ந்தார். அவருடைய மொழிநடை, பழகும் விதம் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்ட மாணவர்கள் அம்பேத்கரின் வகுப்புக்கு அதிகமாக வர ஆரம்பித்தனர். அம்பேத்கர் பாடம் எடுக்கிறார் என்றால் அந்த வகுப்புகள் நிரம்பி வழிந்தன. எந்த அளவிற்கு அது சென்றது என்றால் அம்பேத்கர் எந்த பாடம் நடத்தினாலும் அதில் கலந்து கொள்ள பல மாணவர்கள் சிறப்பு அனுமதி பெற்றிருந்தனர். அங்கும் சாதி வேறு வடிவில் பிரச்சனையாக வந்தது. அம்பேத்கரின் புகழ் அங்கிருந்த சில உயர்சாதி பேராசிரியர்களுக்கு பிடிக்கவில்லை. பேராசிரியர்கள் அமரும் இடத்தில் அமரக்கூடாது, மற்றவர்களுக்கான இடத்தில் தண்ணீர் அருந்தக்கூடாது என்று பிரச்சனை செய்தனர். தான் கற்ற கல்வி தன் மீதான அடக்குமுறைகளை எள்ளளவும் அசைக்கவில்லை என்பதை உணர்ந்த அம்பேத்கர் தீண்டாமைகளுக்கு எதிராக போராடும் மனநிலைக்கு வந்திருந்தார். 1918 பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட சவுத்பாரா கமிட்டியால் அழைக்கப்பட்டிருந்தார் அம்பேத்கர். வாக்காளர் பட்டியல் உருவாக்குவது, தொகுதி பிரிப்பது, இந்தியாவில் அரசு அமைப்பது குறித்து இந்தியாவில் வாழும் எல்லா சமூக மக்களின் கருத்துக்களை கேட்க இந்த கமிட்டி உருவாக்கப்பட்டது. இதில் தீண்டப்படாதோரின் பிரதிநிதியாக அழைக்கப்பட்டிருந்தார் அம்பேத்கர். மேல் சாதியினரும் தீண்டப்படாத சமூகத்தில் பிறந்தவர்களும் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்கள்தான். எனவே தீண்டப்படாத சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு சம உரிமை அளிக்க வேண்டியது மேல் சாதியினரின் கடமை. பிராமண சமூகத்தில் பிறந்த ஒருவருக்கும் மகர் சமூகத்தில் ஒருவருக்குமான பிறப்புரிமை சமமாகத்தான் இருக்க வேண்டும் என சவுத்பாரா கமிட்டியில் சாட்சியம் அளித்தார் அம்பேத்கர். தீண்டப்படாத மக்களுக்கு எதிரான சாதி இந்துக்களின் அடக்குமுறைகளை வெளிச்சம் போட்டு காட்ட பத்திரிகை ஒன்றை தொடங்க முடிவு செய்தார் அம்பேத்கர். கோலாப்பூர் சமஸ்தான மன்னரின் உதவியோடு அந்த பத்திரிகை தொடங்கப்பட்டது.
1920 ஜனவரி 31 அன்று தொடங்கப்பட்ட அந்த பத்திரிகையின் பெயர் மூக் நாயக், ஊமைகளின் தலைவன் என்பது அதன் அர்த்தம். சாதி இந்துக்களின் அடக்குமுறைகளை சந்தித்துக் கொண்டே அவர்களுக்கு சேவகம் புரிந்து வரும் தீண்டப்படாதோரின் பிரச்சனைகளை சொல்வதற்காக தொடங்கப்பட்டதா அந்த பெயர் வைக்கப்பட்டது. தீண்டப்படாதோருக்கான தடைகளை உடைப்பதற்காக மூக் நாயக் செயல்படும் என்று அறிவித்தார் அம்பேத்கர். இடைவிடாத சமூக பணிகளுக்கிடையேயும் அம்பேத்கரின் மேல்படிப்பு கனவு உயிர்ப்புடன் இருந்தது. வேலை செய்து சேர்த்த பணத்தோடு நண்பர் ஒருவரும் கோலாப்பூர் மன்னரும் பண உதவி செய்ய 1920 லண்டன் சென்றார் அம்பேத்கர். சட்டக்கல்வியையும் பொருளாதார படிப்பையும் மீண்டும் தொடர்ந்தார். அவருடைய கனவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டன. பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்களுக்கு இடையே நிதியை பங்கிடுதல் என்ற தலைப்பில் அம்பேத்கர் எழுதிய ஆய்வுக் கட்டுரைக்காக அவருக்கு 1920 ஜூனில் MS பட்டம் வழங்கப்பட்டது. ரூபாயின் சிக்கல், தோற்றமும் தீர்வும் என்ற தலைப்பில் அம்பேத்கர் செய்த ஆய்வுக்காக அவருக்கு 1923 பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது. பாரிஸ்டர் பட்டத்தையும் பெற்ற அவர் 1923 இந்தியா திரும்பினார். பம்பாயில் வழக்கறிஞராக தன்னுடைய பணியை தொடங்கிய அம்பேத்கரை சாதி சிக்கல்கள் அங்கும் தொடர்ந்ததால் வெற்றிகரமான வழக்கறிஞராக தொடர முடியவில்லை. செல்லுமிடமெல்லாம் விடாமல் துரத்தும் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக ஒரு அமைப்பாக திரண்டு போராட வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்தார் அம்பேத்கர். 1924 பகிஷ்கரித் ஹித்தகாரணி சபா என்கிற இயக்கம் உருவாக்கப்பட்டது. தீண்டப்படாதோரின் கல்வி, பொருளாதார நிலையை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பின் நிர்வாகக்குழு தலைவராக அம்பேத்கர் இருந்தார். இந்திய மக்களால் மகாத்மா என்று மதிக்கப்பட்ட காந்தியை கடுமையாக விமர்சித்த அம்பேத்கர் அவர் மீதான புனித பிம்பங்களை அடித்து நொறுக்கினார். தீண்டப்படாத மக்களின் உரிமைகள் குறித்து காந்திக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். 1927 அப்போதைய காலகட்டத்தில் தீண்டப்படாத மக்கள் பொதுக்குளங்களில் இறங்கி நீரருந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் நீரெடுத்தால் குளம் தீட்டாகிவிடும் என்று கூறி அதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. 1923 பம்பாய் சட்டமன்றத்தில் தீண்டப்படாத மக்கள் பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுக்க வழி செய்யும் வகையில் மசோதா கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது நடைமுறையில் பின்பற்றப்படவில்லை. மகத் என்கிற ஊரில் இருந்த சவுதார் குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டத்தை நடத்த முடிவு செய்தார் அம்பேத்கர். 1927 March 19 மற்றும் 20 மகத் நகரில் மாநாடு ஒன்றிற்கு அழைப்பு விடுத்த அம்பேத்கர் அதன் மூலம் தண்ணீர் எடுக்கும் போராட்டம் நடத்த திட்டமிட்டார். அந்த மாநாட்டில் அம்பேத்கர் நிகழ்த்திய உரையும் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவை. மகர் சமூக மக்கள் இராணுவத்தில் இணைய தடை விதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அம்பேத்கர் முன்னர் மகர் சமூக மக்களுக்கென்றே தனி ரெஜிமெண்ட் இருந்ததை சுட்டிக்காட்டினார். தீண்டப்படாத மக்கள் இறந்த மாடுகளின் இறைச்சியை உண்ணுவதை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த கருத்தின் அடிப்படையிலேயே அம்பேத்கர் மாட்டிறைச்சிக்கு எதிரானவர் என்ற திரிபு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுகிறது. இறந்த மாடுகளின் உடலை தீண்டப்படாத மக்கள் அப்புறப்படுத்தக்கூடாது, இந்த வேலையை செய்ய தீண்டப்படாதோரை அழைக்கக்கூடாது என சாதி இந்துக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநாட்டில் திரண்டிருந்த மக்களோடு திரளாக ஊர்வலமாக சென்ற அம்பேத்கர் மகத் குளத்தில் இறங்கி நீரருந்தினார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. கடும் கோபமடைந்த சாதி இந்துக்கள் மாநாட்டில் திரண்டிருந்த மக்கள் மீது தாக்குதல் நடத்தினர். பின்னர் அந்த குளத்தில் மாட்டுச்சாணம், கோமியம் ஆகியவற்றால் தீட்டு கழிக்கப்பட்டது. இதை அருவறுப்பான நிகழ்வு என்று விமர்சித்தார் அம்பேத்கர். 1927 பம்பாய் சட்டமன்றத்திற்கு தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அம்பேத்கர். காவல்துறையில் தீண்டப்படாத மக்களுக்கு இடம் அளிக்கப்படாதது பற்றியும் தீண்டப்படாத மாணவர்கள் பள்ளிகளில் நடத்தப்படும் விதம் குறித்தும் சட்டமன்றத்தில் பேசினார் அம்பேத்கர். அதே ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் சர் ஜான் சைமன் தலைமையிலான ஒரு குழு இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டது. 1919 அறிமுகப்படுத்தப்பட்ட இரட்டை ஆட்சி முறை குறித்து ஆராய அனுப்பப்பட்ட அந்த குழுவை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் அறிவித்தது. அந்த குழு செல்லும் இடங்களில் எல்லாம் கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்த சொல்லி காங்கிரசாரை பணித்தார் காந்தி. ஆனால் அதிலிருந்து மாறுபட்ட அம்பேத்கர் சைமன் குழுவை வரவேற்றதுடன் அந்த அமைப்பின் முன் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். தீண்டப்படாத மக்களுக்கு கல்வியில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என சைமன் குழுவிடம் கோரிக்கை வைத்தார் அம்பேத்கர். அந்த தருணத்தில் பம்பாய் நெசவாளை தொழிற்சாலையில் வேலை நிறுத்தம் நடைபெற்றது. இதனை கடுமையாக எதிர்த்த அம்பேத்கர் வேலை நிறுத்தம் என்பது ஒரு சிறந்த ஆயுதம், அதனை தேவையில்லாமல் அடிக்கடி பயன்படுத்தினால் அதன் முனை மழுங்கிவிடும் என்றார். அப்போது கம்யூனிஸ்டுகளின் மீதும் விமர்சனத்தை முன்வைத்த அம்பேத்கர் குறிப்பிட்ட அந்த தொழிற்சாலையில் தீண்டப்படாத சமூக மக்களுக்கு சில பணிகள் வழங்கப்படுவதில்லை, அதை தடுப்பதற்காக எந்த போராட்டங்களையும் தொழிற்சங்கங்கள் முன்னெடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பொருளாதார அடிப்படையில் மட்டும் கம்யூனிஸ்டுகள் வரலாற்றை அணுகுவதை கண்டனம் செய்த அம்பேத்கர் சொத்துரிமையை பொதுவாக்குதலே முதன்மையானது என கம்யூனிஸ்டுகள் நினைப்பதாகவும் சமுதாய அமைப்பை சீர்திருத்தாமல் பொருளாதார சீர்திருத்தத்தை செய்ய முடியாது என்றும் கூறினார். அதே சமயம் வேலை நிறுத்தத்திற்கு எதிரானவர் அல்ல அம்பேத்கர்,
1938 தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்வதை சட்டவிரோதம் என்று அறிவித்த மசோதாவை அவர் கடுமையாக எதிர்த்தார். சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்கான புரட்சியை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு இந்திய பாட்டாளிகள் இணைய வேண்டும். ஆனால் அதற்கு தடையாக சாதி இருப்பதாகவும் முதலில் சமுதாய அமைப்பை சீர்திருத்த வேண்டுமெனவும் கூறினார் அம்பேத்கர். லண்டனில் முதல் வட்டமேஜை மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் காரணமாக காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அம்பேத்கர் கலந்து கொண்டார். அதற்கு காங்கிரஸ் கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. தீண்டப்படாதவர்கள் இந்து மதத்தின் ஒரு அங்கம் என்றும் அவர்களுக்கான பிரதிநிதியாக அம்பேத்கரை அழைத்திருப்பது இந்துக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி என்றும் விமர்சித்தது காங்கிரஸ். எதிர்ப்புகளை மீறி 1930 நவம்பர் 17 முதல் 21 வரை நடைபெற்ற முதல் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட அம்பேத்கர் இந்தியாவில் வசிக்கும் ஏனைய எல்லா சாதிகளுக்கும் கிடைக்கும் உரிமைகள் தீண்டப்படாதோருக்கும் வழங்க வேண்டும் என்றும் தனி வாக்காளர் தொகுதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அரசு பணிகளுக்கும் அரசு பணிகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கும் தேர்வாணையத்திலும் மக்கள் தொகை விகிதத்திற்கேற்ப பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் அம்பேத்கர் முன்வைத்தார். மேலும் இந்துக்களிலிருந்து தீண்டப்படாத மக்களை பிரித்துவிட வேண்டும் என்பதும் முதல் வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கரால் எழுப்பப்பட்ட கோரிக்கைகளில் ஒன்று. முதல் வட்டமேஜை மாநாடு முடிந்து இந்தியா திரும்பிய அம்பேத்கரை சந்திக்க விரும்பினார் காந்தி. 1931 ஆகஸ்ட் 14 இருவருக்கு இடையிலும் நடந்த பேச்சுவார்த்தை அவர்களுக்கு இடையிலான முரண்பாட்டை எந்த வகையிலும் தீர்க்கவில்லை. இந்த சந்திப்பிற்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய அம்பேத்கர் தீண்டப்படாத மக்களின் முன்னேற்றத்திற்காக காந்தி இப்போது எதுவும் செய்ய மாட்டார், நமக்காக நாமே போராடினால்தான் உண்டு என்றார். 2 வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வதாக காங்கிரஸ் அறிவித்தது. இந்த மாநாட்டிலும் தனி வாக்காளர் தொகுதி கோரிக்கையை முன்வைத்தார் அம்பேத்கர். அம்பேத்கரின் கோரிக்கையை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார். தானும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார் காந்தி. ஆனால் தன்னுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டாம் என மற்ற தலைவர்களிடம் காந்தி பிரச்சாரம் செய்ததாக குற்றம் சாட்டினார் அம்பேத்கர். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட மோதலால் குழப்பம் ஏற்படவே முடிவெடுக்கும் உரிமையை தனக்கு வழங்குமாறு கோரினார் அன்றைய பிரிட்டன் பிரதமர் ராம்சே மெக்டொனால்ட். இதனை காந்தியும் அம்பேத்கரும் ஒப்புக்கொண்டனர். தீண்டப்படாத மக்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி வழங்க முடிவெடுத்தார் ராம்சே. தன்னுடைய மரணத்திற்கு ஒப்பானது என்று விமர்சித்த காந்தி இந்த முடிவு கைவிடப்படும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்தார். அரசியல் களத்தில் இது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியது. காந்தியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக கூறி அம்பேத்கருக்கு நெருக்கடிகள் தரப்பட்டன. இஸ்லாமியர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் தரப்படும் தனித்தொகுதிகள் நாட்டை பிளவுபடுத்தாத போது தீண்டப்படாத மக்களுக்கு தரப்படும் தனித்தொகுதிகள் எப்படி நாட்டை பிளவுபடுத்தும் என்ற கேள்வியை எழுப்பினார் அம்பேத்கர். ஆனாலும் காந்தியின் உயிர் குறித்து எல்லோரும் அச்சமடைந்தனர். அவருடைய உயிரை காப்பாற்ற இறங்கி வருவதை தவிர வேறு வழியில்லை என்று உணர்ந்தார் அம்பேத்கர். 1932 செப்டம்பர் 24 பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது. வேலைவாய்ப்பு, கல்வி போன்றவற்றில் தீண்டப்படாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. தனி வாக்காளர் தொகுதி முறை நீக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காந்தி செய்த ஆகப்பெரிய வரலாற்று துரோகம் என பூனா ஒப்பந்தத்தை விமர்சிப்பவர்களும் இருக்கிறார்கள். காந்தி கையில் எடுத்த ஆலய நுழைவு போராட்டத்தை விமர்சித்த அம்பேத்கர், ஆலய நுழைவு உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை தந்துவிடாது, உங்கள் சக்தியை அந்த போராட்டங்களில் வீணடிக்காதீர்கள் என்று தீண்டப்படாத மக்களை நோக்கி முழங்கினார் அம்பேத்கர். அம்பேத்கர் இஸ்லாத்தை தழுவப் போவதால் இவ்வாறு பேசுகிறார் என்று காங்கிரசார் விமர்சித்தனர். அதற்கு பதிலளித்த அம்பேத்கர், நான் இஸ்லாத்தை ஏற்கப் போவதில்லை, அதே நேரம் இந்துவாகவும் இருக்கப் போவதில்லை, பௌத்தம் குறித்து படித்து வருகிறேன் என்றார். தீண்டப்படாதவன் என்கிற அடையாளத்தை தவிர்ப்பதற்காக இந்து மதத்தை விட்டு வெளியேறும் முடிவை எடுத்தார் அம்பேத்கர். 1940 பாகிஸ்தான் பிரிவினை கோரிக்கை எழுந்தபோது மதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு தேசம் உருவாவது நல்ல அணுகுமுறை அல்ல என்று கூறினாலும் அம்பேத்கர் அந்த முடிவை ஆதரித்தார். இந்தியாவில் இயற்கை வளங்கள் அதிகம் என்பதால் பாகிஸ்தான் பிரிவதால் நஷ்டமில்லை என்றார். கட்டாயத்தின் பேரில் ஒரே நாடாக திகழும் தேசம் உயிரோட்டமாக இருக்காது என்பது அவருடைய வாதம். இந்திய சுதந்திரம் உறுதியான போது அம்பேத்கரை அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் விரும்பினர். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றார் அம்பேத்கர். அத்தோடு அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராகவும் இருந்தார். கடுமையான உடல் நலிவுக்கு இடையேயும் அரசியலமைப்பை வெற்றிகரமாக எழுதி முடித்தார் அம்பேத்கர். 1948 நவம்பர் 4 அன்று அரசியலமைப்பு சபையில் அதனை அறிமுகப்படுத்தினார் அம்பேத்கர். 1949 நவம்பர் 26 அன்று அரசியல் அமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அம்பேத்கரை வெகுவாக பாராட்டினார். அரசியலமைப்பை உருவாக்குவதில் பெரும்பங்கு அம்பேத்கருடையது என்று பாராட்டி இருந்தார் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக இருந்த டி கிருஷ்ணமாச்சாரி. காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தபோதும் அவ்வப்போது காங்கிரஸை விமர்சித்தே வந்தார் அம்பேத்கர். 1951 பிப்ரவரி 5 அன்று இந்து சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினார் அம்பேத்கர். நேருவின் ஆதரவு இருந்தபோதும் அது நிறைவேற்றப்படவில்லை. இதன் காரணமாக 1951 செப்டம்பர் 27 அன்று
தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அம்பேத்கர். அமைச்சரவையில் தனக்கு போதிய மரியாதை இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர் காஷ்மீர் பிரச்சனையில் தன்னுடைய கோரிக்கை ஏற்கப்படாததை ராஜினாமாவுக்கான ஒரு காரணமாக குறிப்பிட்டார். காஷ்மீரை பிரித்து இந்துக்கள் அதிகம் இருக்கும் பகுதியை இந்தியாவுடனும் இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ள பகுதியை பாகிஸ்தானுடன் இணைப்பதே அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது அம்பேத்கரின் வாதம். இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் தோல்வியடைந்த அம்பேத்கர் 1952 பம்பாய் மாநிலம் சார்பாக மாநிலங்களவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்துவாக சாக மாட்டேன் என்ற தன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றிய அம்பேத்கர் 1956 ஏப்ரல் 14 தேதியன்று நாகபுரியில் பல்லாயிரக்கணக்கான மக்களோடு பௌத்தத்தை தழுவினார். சாதி என்ற அஸ்திவாரத்திலிருந்து நீங்கள் கட்டி எழுப்பும் எதுவும் உருப்படாமல் போகும் என்று கூறிய அம்பேத்கர் சாதியை மட்டுமல்லாமல் இந்து சமூகத்தில் இருந்த பல மூட பழக்க வழக்கங்களையும் சமரசமின்றி எதிர்த்தார். சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் சாதிய பெருமிதத்தின் ஆணாதிக்கத்தின் வடிவம் என்று கூறியதால் சாதிய இந்துக்கள் தன்னை நச்சு பாம்பாக பார்த்ததாக அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறார். இருப்பினும் சாதிய கொடுமைகளுக்கு எதிராக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 தேதி மரணமடைந்தார். 1936 ஜெய்ப்பூர் அருகே விருந்தில் நெய் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை உயர் சாதியினர் தாக்கினர். அப்போது அம்பேத்கர் எழுப்பிய மக்கள் விரும்பும் எவ்வகை உணவையும் உண்ணக்கூட அனுமதிக்காத நீங்கள் அரசியல் அதிகாரத்திற்கு அருகதை படைத்தவர்களா என்ற கேள்வி இன்றைய சூழலுக்கும் பொருந்தக்கூடியதாகவே பார்க்கப்படுகிறது. அம்பேத்கரை எந்த ஒரு எல்லைக்குள்ளும் நாம் சுருக்கிவிட முடியாது. அரசியல்வாதி, சட்டமேதை, சமூக செயற்பாட்டாளர், பொருளாதார நிபுணர் என பன்முகங்கள் கொண்ட அவரை இந்திய தேசத்தின் பெருமைமிகு அடையாளம் என்றால் அது மிகையல்ல. ஆங்கிலத்தில் ஃபீலிங் ப்ளூ என்று நீலத்தை சோகத்தை குறிக்க பயன்படுத்துவார்கள். அம்பேத்கர் சித்தாந்த குறியீடாக முன்வைத்த நீளம் யுகசோகத்தை மாய்க்கும் நீளம் என்று கூறினால் அது மிகையல்ல.